வணக்கம், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து சவ் சவ் கேரட் கொடமிளகா போட்டு கூட்டு தான் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்லாம் செய்ய போறேன், சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி செய்ய போறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. அந்த சவ் சவ் கேரட்டு கொடமிளகா, சவ் சவ் ஒரே ஒரு சவ் சவ் தான், ஒரே ஒரு கேரட்டு ஒரே ஒரு கொடமிளகா, இது மூணு தான் நான் போட்டிருக்கேன். இதோட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இல்லை 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பயத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா சேர்ந்த மாதிரி வரத்துக்காக தான் நம்ம இந்த பருப்பு சேர்க்கிறோம். கொஞ்சமாக பருப்பு, இது நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி. இப்போ வந்து இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்ல கல் உப்பு தான் நான் போட்டிருக்கேன். இதை வந்து நல்ல ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான தக்காளி, புளிப்புக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தக்காளி வேணுமோ அது மாதிரி நான் 4 தக்காளி போட்டிருக்கேன். 4 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, காரத்துக்கு அது போல உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டிருக்கேன். வேணுங்கிறவா ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட்டு கலரில் வரணும் அப்படிங்கிறதுனால கலர் தக்காளியும் வந்து ரெட்டு கலரு ப்ளஸ் காரப்பொடியும் நல்ல ரெட்டு கலரில், காஷ்மீரி சில்லி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி போட்டு இதை நல்லா நைஸாக நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க, நல்லா கலர்ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு 4 சவுண்டு நல்லாவே வந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வாணலியை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா 1 கரண்டி அளவுக்கு விட்டுக்கலாம், வேண்டாம்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கடுகு, கடுகு வெடிச்சாச்சு. கடுகு வெடிச்ச பின்னாடி உளுத்தம் பருப்பு, கடுகும் உளுத்தம் பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சீரகம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதோட இந்த அரைச்ச விழுந்தை வந்து கொட்டி நல்லா கலரிக்கலாம். இந்த தக்காளி மஞ்சப்பொடி காரப்பொடி அரைச்சதோட வேணுங்கிறவா இஞ்சி வேணாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம், அதோட இன்னும் டேஸ்டியா இருக்கும். நான் இன்னைக்கு போட விட்டுட்டேன். இப்ப இதோட ஒரு பச்சை மிளகாய் அளவுக்கு நம்ம கீரி போட்டிருக்கோம், 2 இதுவா கீரி போட்டிருக்கோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்ப பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு, நல்லா கொதிக்கட்டும். இது நல்ல ஒரு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சுக்கலாம். இதில் வந்து இன்றைக்கி என்ன பியூட்டினா வெங்காயம், பூண்டு, கரம் மசாலா, சோம்பு, அந்த மாதிரி மசாலா ஐட்டம் எதுவுமே இல்லாமல் தான் இந்த கூட்டு செய்ய போகிறோம். இன்னொன்று தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் வச்சு அரைக்கலாம், அந்த மாதிரி ஒரு கூட்டு சொன்னேன். அதை தவிர கடலைப்பருப்பு, தனியாக, மிளகாய் வத்தல், பெருங்காயம் போட்டு ஒரு கூட்டு சொன்னேன். அதை தவிர இது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் கூட்டு செய்யலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி கூட்டு அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து குக்கர் திறந்தாச்சு. இந்த சவ் சவ் கேரட்டு கொடமிளகாய் எல்லாம் வந்து பயத்தம்பருப்போட நல்லா குழஞ்சாச்சு. இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. தக்காளியும் வந்து நல்லா கொதிச்சாச்சு, நல்லா பச்சை வாசனைலாம் போயாச்சு. இப்போ இதோட வந்து நம்ம இந்த வெந்த காய்கறியை, சவ் சவ் கேரட்டு கொடமிளகாய், இது வெந்த இதை பருப்போடு சேர்ந்து இது இருந்ததை இதோட சேர்த்து நல்லா கலரி விடலாம். இப்போ உப்பு வந்து உப்பு காரப்பொடி வேணும்னாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ வந்து இது கரெக்டாகவே இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இதில் வந்து இந்த லிக்விட் பதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரொம்ப கரெக்டாக இருக்குது பாருங்க. சப்பாத்திக்கு நல்ல கிரேவியாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட நீங்கள் மேத்தி லீஃப் ஆட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக. நல்லா கொதி வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா,
இந்த மாதிரி கூட்டு நீங்க வந்து கண்டிப்பா செஞ்சு பாருங்க, சப்பாத்திக்கு தொட்டுன்னு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். படம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அடுத்து வேற ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் டிஷ்ஷோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பா இதே போல நீங்களும் கூட்டு செஞ்சு பாருங்க. இது சாதா சௌ சௌ கேரட்டு குடமிளகா போட்ட கூட்டு தான். இது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ல தக்காளி அரைச்சி விட்டு நம்ம செஞ்சிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்.